ஓம் நமோ நாராயணாய. திருமலா திருப்பதியினுடைய அப்டேட்ஸ் மற்றும் திருமலா திருப்பதியினுடைய இன்ஃபர்மேஷன், முக்கியமான நியூஸஸ், எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் அவைலபிலிட்டி, அக்கமெண்டேஷன் அவைலபிலிட்டி, இது எல்லாமே நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திருமலை திருப்பதியினுடைய இன்றைய முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய திருச்சானூர் டெம்பிள், அதாவது ஸ்ரீ பத்மாவதி அம்மவாரி டெம்பிளின் ஆனுவல் பிரம்மோற்சவம் வருகின்ற 28ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு டிடிடிஇஓ இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. திருமலையில் நடைபெற்ற பிரம்மோற்சவத்துக்கு இணையாக திருச்சானூரிலேயும் வெகு பிரம்மாண்டமாகவும் விமர்சையாகவும் ஆனுவல் பிரம்மோற்சவம் நடத்துவதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அனைத்தும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு டிடிடிஇஓ சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை அம்மவாரி டெம்பிளில் இருக்கக்கூடிய புஷ்கரணி தீர்த்தம், மாடா ஸ்ட்ரீட், நவஜீவன ஐ ஹாஸ்பிட்டல் நியர் இருக்கக்கூடிய காலி நிலங்கள் மற்றும் புஷ்ப மண்டபம், படி ரோடு, இங்கெல்லாம் அட்வான்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்யப்படும் அப்படின்னும் ப்ரெஸ் ரிலீஸில் வந்து தந்திருக்காங்க. பிரம்மோற்சவத்துக்கு வரக்கூடிய டிவோட்டீஸ்க்கு அங்கே சேவா செய்யக்கூடிய அனைவரும் டீம் ஒர்க்காக இருந்து பக்தர்கள் சாட்டிஸ்ஃபைடாக மூலஸ்தான தெய்வத்தையும் வாகன சேவாசும் தரிசனம் வந்து செய்யலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஆனுவல் பிரம்மோற்சவத்தினுடைய லாஸ்ட் டே, அதாவது திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி டெம்பிளில் ஆனுவல் பிரம்மோற்சவத்தினுடைய லாஸ்ட் டே பஞ்சமி தீர்த்தம் நடைபெறும். இந்த பஞ்சமி தீர்த்த நாளில் படி ரோடு, ரேணிகுண்டா, யார்டு பகுதிகளெல்லாம் பார்க்கிங் ஏரியாஸாக அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அம்மவாரி டெம்பிளில் இருக்கக்கூடிய புஷ்கரணிக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கும் எக்ஸிட் ஆகி பக்தர்கள் வெளியில் வர்றதுக்கும் ஏற்பாடுகள் செய்வதற்கு அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. தமிழகத்திலிருந்து முக்கியமான நியூஸ் என்னென்னா, தமிழ்நாட்டிலிருந்து நிறைய தமிழ் பக்தர்கள், அதிகமாக பக்தர்கள் வருவதால் தமிழில் ஐடென்டிட்டி போர்டு, அதாவது அடையாள பலகைகள் தயார் செய்ய வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டிடிடிஇஓ வந்து பப்ளிஷ் வந்து செஞ்சுருக்காங்க. அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி திருமலையினுடைய அக்கமடேஷன் அவைலபிலிட்டி இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்க்கலாம். காலை 6 மணி ஸ்டேட்டஸ் படி 550 ரூபா, 100 ரூபா ரூம்ஸ் டோட்டலாக இருந்தது, 1300 ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருந்தது, ரிமைனிங் 915 ரூம்ஸ் அவைலபிலிட்டி ரிமைனிங்னு காமிச்சாங்க. 1000 ரூபா, 1500 ரூபா ரூம்ஸ், 50 ரூம்ஸ் வந்து டோட்டலாகவே இருந்தது. காலை 6 மணி நிலவரப்படி அவைலபிலிட்டி ரூம்ஸ் 36 ரூம்ஸ்ன்னு அவைலபிலிட்டி வந்து சொல்லியிருந்தாங்க. திருமலா திருப்பதியினுடைய சர்வ தரிசனத்தினுடைய இன்ஃபர்மேஷன், திருமலாவில் காலை 7 மணி நேர ஸ்டேட்டஸ் படி அப்ராக்சிமேட்டாக தர்சன் டைம் சர்வ தரிசனம், அதாவது வித்தவுட் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் சுவாமி தரிசனம் செய்வதற்கு 8 ஹவர்ஸ் ஆயிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி திருமலையில் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளை சுவாமி தரிசனம் செய்த மொத்த பக்தர்கள் 61516, டான்சிஸ் கொடுத்த மொத்த பக்தர்கள் 23412, பக்தர்கள் உண்டியலில் சேர்த்த மொத்த காணிக்கை 3.54 கோடி, 8 வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட், அதாவது காத்திருப்பு பெட்டிகளில் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்வதற்கு 8 ஹவர்ஸ் ஆயிருந்ததுன்னு இன்ஃபர்மேஷன் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து தந்திருக்காங்க. அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் அவைலபிலிட்டி ரிப்போர்ட்ஸ் காலை 6 மணி நேர நிலவரப்படி 19ஆம் தேதியை தரிசனம் செய்வதற்கு மதியம் 3 மணிக்கு 500 டோக்கன்ஸ் அவைலபிலிட்டியும், 4 மணி தரிசனத்திற்கு 500 டோக்கன்ஸ் அவைலபிலிட்டியும், 5 மணிக்கு 1000 டோக்கன்ஸ் அவைலபிலிட்டியும், அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி நாளை தரிசனம் செய்வதற்கு அதிகாலை 5 மணிக்கு 1000 டோக்கன்ஸ் என ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் பக்தர்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் சொல்லக்கூடிய இலவச தரிசன டோக்கன்ஸ் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருந்தது. விஷ்ணுநிவாசம், சீனிவாசம், அலிபரி பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த இடங்கள்லாம் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 18641, 5 மணிக்கு 1060 டோக்கன்ஸ் அவைலபிலிட்டியும், 6 மணிக்கு 1350 டோக்கன்ஸ் அவைலபிலிட்டியும், 7 மணிக்கு 2246 டோக்கன்ஸ் அவைலபிலிட்டியும், 8 மணிக்கு 1496 டோக்கன்ஸ் அவைலபிலிட்டியும் இருந்தது.
19 அதாவது அக்டோபர் மாதம் 19 தேதி நாளை காலையில் தரிசனம் செய்வதற்கு அதிகாலை 3 மணிக்கு 3408 டோக்கன்ஸ் அவைலபிலிட்டியும், அதிகாலை 4 மணி நிலவரத்துக்கு தரிசனம் செய்வதற்கு 3500 டோக்கன்ஸ் அவைலபிலிட்டியும், 5 மணி தரிசனத்திற்கு 2997 டோக்கன்ஸும், 6 மணிக்கு தரிசனம் செய்வதற்கு 2500 டோக்கன்ஸ் அவைலபிலிட்டியும் இருந்தது. திருமலை திருப்பதி இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் போகிறீங்க அப்படின்னா திருப்பதி பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லேயும், ரயிலில் போகிறீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணுநிவாசம் காம்ப்ளெக்ஸ்லேயும், அலிபரி பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் எஸ்எஸ்டி டோக்கன் சொல்லக்கூடிய சர்வதரிசன டோக்கன்ஸ், அதாவது எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் சர்வதரிசன டோக்கன்ஸ் ஆனது ஆதார் கார்டு அடிப்படையில் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்கிறாங்க. இந்த டோக்கன்ஸை பெற்றுக்கொண்டு வெகு சீக்கிரமாகவே மேக்ஸிமம் 4 ஆர் 5 ஹவர்ஸ்லேயே நம்ம சுவாமி தரிசனம் செய்திடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.